ஒரு சின்ன பொண்ணை தற்கொலை அளவுக்கு கொண்டு போயிருக்குன்னா அந்த குடியால எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சுகிட்டு இருக்குங்கிறத நாம கவனிக்கணும். பாருங்க, ஒரு 16 வயசு பொண்ணு இவ்வளோ ஒரு எவ்வளோ மன துன்பப்படுத்திருந்தா இவ்வளோ இந்த அளவுக்கு போயிருப்பாங்க, துன்பப்பட்டிருந்தாங்கன்னா. செந்தில் பாலாஜி அவர்கள் கவனத்திற்கு, இங்கெல்லாம் பார் நாங்கெல்லாம் பாரை மூடிட்டோம், லைசன்ஸ் இல்லாத பார் நடத்துற அப்படின்னு நீங்க பேட்டி கொடுத்தா மட்டும் பத்தாது, களத்துக்கு இறங்கி வாங்க. இதோ இருக்கு இந்த கடையில இப்ப லைசன்ஸ் இல்லாம பார் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க என்ன கேட்கறீங்க பத்திரிகையாளர்கள்ட்ட? எங்கேயாவது நடக்குதா அப்படின்னு வீடியோ ஆதாரம் கேட்கறீங்களா? இதோ நடக்குது, வீடியோ ஆதாரத்தோட உங்களுக்கு நாங்க வெளியிடுறோம். நிச்சயமாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வீடியோவுக்கும் போலி மது பாட்டில்கள் கலால் முத்திரை இல்லாம இப்ப சரக்கு வந்து இறங்குது, இந்த வண்டி இந்த சரக்கு வந்து இறங்குது பாருங்க. எந்த விதமான கணக்கு எதுவுமே இல்லை. ஒரு ஒரு எல்லா இடத்துலையுமே டெக்னாலஜியை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, இதுல என்ன சரக்கு வருது, எவ்வளவு சரக்கு வருது, என்ன மாதிரியானது வருது, எந்த விதமான பார்வையுமே கிடையாது. இப்ப நீங்க யாரு வேணாலும், திமுகவை சார்ந்தவர்கள் யாரு வேணாலும் கள்ளச்சாராயம் ரெடி பண்ணி, போலி மதுவை ரெடி பண்ணி, பாட்டில் ரெடி பண்ணி இங்க கொண்டு வச்சு விற்பனை செய்ய முடியும். இன்னைக்கு வந்து இப்போ ஈஞ்சம்பாக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடைக்கு முன்னாடியிலேருந்து பேசுகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் மக்களோட உயிரை வாங்குறதுக்காகவே இந்த டாஸ்மாக் கடையை அரசே நடத்தி வர்றதா நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக கள்ளச்சாராய மரணம் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பு வேலூரை சேர்ந்த ஒரு 16 வயது மாணவி, சின்ன பொண்ணு, தன்னோட அப்பா குடிச்சிட்டு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை நடக்குது, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறத தன்னோட கடிதத்தின் மூலமாக அதை எழுதி வச்சுட்டு, என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் குடியை நிறுத்தணும், அப்போ தான் என் ஆத்மா நல்லா சாந்தி அடையும்னு சொல்லி எழுதி வச்சுட்டு ஒரு ஒரு குழந்தை 16 வயசு தானே, அப்போ வந்து மரணம் அப்படிங்கிறத ஒரு தற்கொலை பண்ணிக்கக்கூடிய வயதாக அது. அந்த வயசில் ஒரு சின்ன பொண்ணை தற்கொலை அளவுக்கு கொண்டு போயிருக்குன்னா அந்த குடியால் எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறத நாம் கவனிக்கணும். இன்றைக்கி பல குடும்பங்கள் சீரழிந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி எல்லா இடத்துலையுமே ரொம்ப அசிங்கப்பட்டு சுற்றத்தாரால் ஒதுக்கப்பட்டு பல அல்லல்களுக்கு உட்படுத்தப்பட்டு, குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாணவ மாணவிகள் பருவத்தில் இருக்கவங்களாம் எதிர்காலத்தையே இழந்து இளைஞர்கள் படிக்கலை, வேலைக்கு போகிறாங்க, அவங்களோட சூழ்நிலையினால் அவங்களோட வருங்காலமே பாதிக்கப்படுது. அதை வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு அனைத்து மக்கள் அரசியல் கட்சியும் தமிழ்நாடு வியாபார பெறவும் இன்றைக்கு இணைந்து நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். இந்த குடிக்க வர்றவங்களுக்கு ஓரளவுக்கு என்ன அரசு செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது, குடியினால் எவ்வளவு குடும்பம் சீரழியுது, உங்கள் உடலை நீங்களே அழிச்சிக்கிறீங்க, நாடு வந்து அரசாங்கம் வந்து அதன் மூலமாக வருவாய் ஈட்டிகிட்டு இருக்கு, ஆனால் உங்களோட குடும்பம் நடுத்தரவில் நிற்கிது அப்படிங்கிறத நாங்கள் இந்த பெண் விஷ்ணு பிரியாங்கிற ஒரு பெண் இறந்ததை அவங்களுக்குலாம் சொல்லி அது அவங்க எழுதி வச்ச கடிதத்தை, அந்த கடிதத்தை கொடுங்க. இந்த பதாகையில் அந்த பெண்ணோட கையெழுத்து, அதாவது அவங்க கைப்பட எழுதிய கடிதம் என்ன எழுதியிருக்காங்க, என் மரணத்திற்கு யாரும் காரணமில்லை, என் ஆசை என் அப்பா குடிப்பதை நிறுத்தவும், என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதை எப்பொழுது காண்பேனோ அப்பொழுது தான் என் ஆத்மா சாந்தி அடையும். பாருங்க, ஒரு 16 வயசு பொண்ணு இவ்வளோ ஒரு எவ்வளோ மன துன்பப்படுத்திருந்தா இவ்வளோ இந்த அளவுக்கு போயிருப்பாங்க, துன்பப்பட்டிருந்தாங்கன்னா. இந்த மோசமான மதுவிலிருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும், அதுக்கு ஒவ்வொருத்தருமே தலையாய கடமையாக இதை நினச்சி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை கடைகளுக்கு எங்களால் முடியுமோ அத்தனை கடைகளுக்கு நாங்கள் போக போகிறோம். இன்றைக்கு அதோட தொடக்கமாக இன்றைக்கி முதல்ல ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் இந்த விழிப்புணர்வு நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து குடிக்கிறவங்களுக்கு, நீங்கள் யாராவது குடிக்காதவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் அறிவுரை சொல்ல பழகுங்க. நம்ம நாட்டை நாம தான் காப்பாற்றணும், இல்லைனா நம்ம அடிமைகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். எல்லா இடத்துலையுமே வேலைவாய்ப்பு எல்லாமே தமிழர்கள் இழந்து பிற மாநிலத்தவர்கள்லாம் உள்ளே வர்றாங்கன்னா காரணம் என்ன?
நம்ம ஆட்கள் வேலைக்கு போறது இல்ல ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வேலை பார்த்துட்டு மற்ற நாள்ல அதை வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க அப்ப அது மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த மதுவினால தான் ஏற்படுது செந்தில் பாலாஜி அவர்கள் கவனத்திற்கு இங்கெல்லாம் பார்ல நாங்கெல்லாம் பாரை மூடிட்டோம் லைசன்ஸ் இல்லாத பார் நடத்துல அப்படின்னு நீங்க பேட்டி கொடுத்தா மட்டும் பத்தாது களத்துக்கு இறங்கி வாங்க இதோ இருக்கு இந்த கடையில இப்ப லைசன்ஸ் இல்லாம பார் நடந்துகிட்டு இருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க என்ன கேக்குறீங்க பத்திரிகையாளர்கள்ட்ட எங்கேயாவது நடக்குதா அப்படின்னு வீடியோ ஆதாரம் கேக்குறீங்களா இதோ நடக்குது வீடியோ ஆதாரத்தோட உங்களுக்கு நாங்க வெளியிடுறோம் நிச்சயமாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வீடியோவுக்கும் இந்த குடிக்கும் ஏதாவது ஒரு ஒரு அவருக்கு என்ன கவலை அவர் வந்து இதுல பெரிய ஒரு ராஜாவா ஒரு குடிநாடு நடத்திட்டு இருக்காரு இதன் மூலமாக வருகிற வருமானத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியா இருக்கீங்க ஆனா இன்னைக்கு பாருங்க இங்க பாருங்க எத்தனை மணி ஆகுது இத்தனை மணிக்குள்ள அவ்வளவு பேர் கியூல நின்று குடிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு இருக்கு மிக மிக மோசமான நிலை இந்த நிலையை மாத்துறதுக்கு நிச்சயமாக நாங்க களத்துல இறங்கி போராட போறோம் நன்றி டாஸ்மார்க்ல இன்னைக்கு டாஸ்மார்க் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அப்போ இப்போ டாஸ்மார்க் வந்து நிறுத்த முடியுமா மது ஒழிக்க முடியுமா ஆமாங்க மதுவை ஒழிக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஆனால் ஒழிப்பதற்காக ஒரு வழிகள்னு ஒன்று எதையாவது ஒன்று அரசாங்கம் தொடங்கணும்ல நான் இப்போ அதான் கேட்குறேன் 70% பேர் குடிக்க தொடங்கிட்டாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் மதுக்கடைக்கு அருகிலேயே நீங்கள் வந்து போதை விழிப்புணர்வு மையம் அல்லது மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் இதையெல்லாம் நீங்கள் வந்து பகிர்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வச்சுருக்கீங்களா எந்த வாய்ப்புமே கிடையாது உங்களோட நோக்கம் முழுவதுமாக மதுவை வியாபாரத்தை அதிகப்படுத்தணும்னு இருக்குது அந்த இடத்துல தான் எங்களுக்கு ஒரே மனசில் வந்து ஒரு வேதனை வர்றது என்னென்னா ஒரு கமிட்டி போட்டு இந்த இடத்துல ஏன் வியாபாரம் குறைஞ்சது இந்த மாவட்டத்தில் ஏன் வியாபாரம் குறைஞ்சதுன்னு கேட்குற லெவலுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ அரசோட நிலை என்ன என்ன யோசிக்கிறீங்க மக்களை பற்றி ஒரு துளி அளவு கூட எண்ணம் இல்லாமல் அரசுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக நீங்கள் பார்க்குறீங்களே தவிர பல குடும்பங்கள் அழிஞ்சிட்டே அப்படிங்கிற மாதிரி எந்த அரசு பொறுப்பில் இருக்கவங்களும் பார்க்கல அப்போ இதுக்கு தீர்வே கிடையாது நாம் மக்கள்லாம் சேர்ந்து தான் மது ஒழிப்புக்காக பெரும் பாடுபட்டு அதை போராடி இந்த தமிழ்நாட்டிலேருந்து விரட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் ஒரு உடனே சாத்தியப்படாது முதல்ல மதுவுக்கு அடிமையானவங்களை மீட்டெடுக்கணும் அவங்கள மது பழக்கத்திலேருந்து மீட்டெடுக்கணும் இந்த பழக்கத்திலேருந்து மீட்டெடுத்த பிறகுதான் நமக்கு மதுவிலக்கு சாத்தியப்படும் அதற்குமே அரசாங்கம் என்ன செய்கிறது எங்களோட கேள்வி அதுதான் அரசாங்கம் என்ன செய்கிறது இன்றைக்கி கனிமொழி அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க மதுவிலக்குனால தமிழ்நாட்டிலேயே அதிகமான விதவைகள் இருக்காங்க அப்படின்லாம் பேசினாங்களே மேடையில் இன்றைக்கி எங்கே போயிட்டாங்க என்ன செய்கிறாங்க எந்த விதமான இப்போ கேட்டால் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே மதுவிலக்கு பற்றி நாங்கள் பேசவே இல்லையே அப்படின்னு வாய் கூசாமல் பேசுகிறாங்க இன்றைக்கி ஓட்டு போட்ட பிறகு மக்களை மக்களாக பார்க்கறது இல்லை அவங்கெல்லாம் ஆனால் இந்த அவல நிலை தொடரக்கூடாது மதுவிலக்கு சாத்தியம் எப்போன்னா முன்னேற்பாடுகள் பல இருக்குது அதற்கு அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணும் மெல்ல 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 நிச்சயமாக நினைக்கிறேன் என்னுடைய அன்பு சகோதரர்கள்லாம் குடியிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அந்த நிலை உருவாகிற நாள் எங்களை போன்றவர்கள தான் சாத்தியப்படும் அனுமதி இல்லை எல்லாம் எங்கள் கள்ள வருமானம்ங்க நான் தானே எதிர்த்து வழக்கு போட்டேன் நான் பல வழக்கு இருந்தேன் முக்கியமாக இந்த வழக்கோட சாராம்சத்தில் முக்கியமாக நான் வச்சது போலி மது விற்பனை நடக்குது போலி மது பாட்டில்கள் கலால் முத்திரை இல்லாமல் கலால் முத்திரை இல்லாமல் இப்போ இப்போ சரக்கு வந்து இறங்குது இந்த ஒரு வண்டி இந்த சரக்கு வந்து இறங்குது பாருங்கள் எந்த விதமான கணக்கு எதுவுமே இல்லை ஒரு ஒரு எல்லா இடத்துலையுமே டெக்னாலஜியை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இதில் என்ன சரக்கு வருது எவ்வளவு சரக்கு வருது என்ன மாதிரியானது வருது எந்த விதமான பார்வையுமே கிடையாது இப்போ நீங்கள் யார் வேணாலும் திமுகவை சார்ந்தவர்கள் யார் வேணாலும் கள்ளச்சாராயம் ரெடி பண்ணி போலி மதுவை ரெடி பண்ணி பாட்டில் ரெடி பண்ணி இங்கே குழந்தை வச்சு விற்பனை செய்ய முடியும் இப்போ அதனால தான் ஆங்காங்கே மரணங்கள் நடக்குது நம்ம பார்த்தோம் 22 பேர் விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் 22 பேர் இறந்ததை பார்த்தோம் இப்போ தொடர்ச்சியாக மேலூர் மதுரை பக்கத்தில் ஒரு மரணம் நடந்தது தொடர்ச்சியாக கள்ளச்சாராய மரணங்கள் ஏன் இப்போ நடக்குதுன்னா சரியான முறையில் அவங்க நடத்தலை இதையே வந்து கள்ள வருமானம் ஈட்டுவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கள்ள வருமானம் எல்லாமே அரசு அதாவது ஆட்சியாளர்களுக்கு தான் போகுதுங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேணாம் ஒன்று அந்த ஏரியாவில் உள்ள வட்ட பொறுப்பாளர்லேருந்து ஆரம்பித்து அந்த ஏரியாவில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அங்கே இருக்கிற கவுன்சிலருக்கும் அங்கே உள்ளவங்களுக்கும் இவர்கள் பிரித்து எடுத்துக்கக்கூடிய ஒரு துறையாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதிகமான தொகை போகுது அவ்வளோதான் இதுதான் உண்மை இந்த தொகை எல்லாமே அவர்களுக்கு தான் போகுது பல மாதங்களாக அவருக்கான எந்த ஒரு தீர்வு இதுவரை கிடைக்கல இது வந்து அந்த அடக்க முடிய கையில் வந்து அந்த இதை போராட்டத்தை அடக்கணும் ஒழுக்கம் தான் பார்க்குறாங்க மத்திய அரசு எப்படி பண்ணுறாங்க இல்லை எல்லா இடத்துலையுமேங்க அதாவது இன்றைக்கி ஜனநாயகம் அப்படிங்கிறத மீறி போயிட்டுருக்கிறத நம்ம பல இடங்களில் கவனிக்கிறோம் ஜனநாயக முறைப்படி எந்த ஆட்சியுமே இல்லைங்கிறத நினச்சி வேதனைப்பட்டு தான் இப்போ அரசியல் கட்சிலாம் தொடங்கி மக்களுக்காக பாடுபடணும்னு களத்தில் இறங்கி நான்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நிலையில் இங்கே மக்களுடைய குரல் எல்லாமே நெருக்கப்படுது அவங்களோட குரல்கள் அந்த குரல் வலையே நசுக்கப்படுது அவர்களுக்கான உரிமைகள் இல்லை இன்றைக்கி நாம் ஜனநாயகத்தில் இருக்கோம்னு சொல்லி
நினைக்கவே முடியாத அளவுக்கு தான் இந்த நிலை எல்லாமே எடுத்து சொல்லுது. வீராங்கனையை வந்து அவங்க இது மாதிரி நடத்துறதும் சரியில்லை தான். அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் நாங்கள் எப்படி வேணாலும் நடந்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து தயவு செய்து கைவிடணும். ஏன்னா இன்றைக்கி பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், அரசாங்கம் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும், இவங்க அதிகார துஷ்பிரயோகத்தை அதிகமாக கையாளுறாங்க. இந்த அதிகார துஷ்பிரயோகம் நல்லதில்லை. விரைவில் மக்களுக்கான ஆட்சி, மக்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி தெளிவாக இருக்காங்க, அரசியலை புரிஞ்சுக்க தொடங்கிட்டாங்க. அப்போ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக தொடங்கிடுச்சு. இதோட விளைவுகள்லாம் அடுத்தடுத்து வருகின்ற தேர்தல்களில் அது எதிரொலிக்கும். அவ்வளோதான். பாலியல் குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த பெண்களுக்கு சரியான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு. ஒரு பாலியல் சீண்டும் போது அது எப்படி ஆதரவு சீண்டுவாங்களா, எப்படி படம் இல்லை? அதாவது அது தவறான போக்கு தான். இருந்தாலும் நாம் இரண்டு பக்கமும் பார்க்கணும். இரண்டு பக்கமும் பார்க்கும்போது சில பெண்கள் தான் பெண் என்பதை வந்து மையப்படுத்திக்கிட்டு எந்த ஆணை வேண்டாலும் பழிவாங்கலாம் அப்படிங்கிறது அடிப்படையிலையும் அவர்களுடைய செயல் இருக்கிறதுனால அந்த கருத்தை நம்ம முற்றிலும் புறந்தள்ளி விட முடியாது. இருந்தாலும் பாலியல் குற்றங்களுக்கு வந்து முழு ஆதாரம் வேணும் அப்படிங்கிறதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மாதிரியும் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு சம்பவம்னா அந்த சம்பவத்தோட சாராம்சத்தை பொறுத்து, எந்த சூழ்நிலையில் எங்கே நடந்துச்சுங்கிற சாராம்சத்தை தீர விசாரணை செய்த பிறகு அந்த குற்றம் நடந்திருக்கா நாம பார்க்கலாம். இதுதான் உண்மையை தவிர இதுக்கு ஆதாரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி நாம அந்த சம்பவத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கிறது உண்மையான விஷயம். ஆனால் 19 இதுக்கு ஆதாரம் இல்லைன்னா ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது பெண்கள் பலர் வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. யாரும் போய் யார காவல்துறையினரும் போனால் இது மாதிரி என்ன ஆதாரம்னு கேட்பாங்க, அப்போ அசிங்கமான கேள்விகள் கேட்பாங்க. இது மாதிரியே தான் காலம் காலமாக பாலியல் குற்றங்களுக்கு சரியான முறையில் தண்டனைகளும் தீர்வுகளும் கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கு. அதனால இது மாதிரியெல்லாம் பேச வேண்டாம். திரு அண்ணாமலை அவர்களாக இருந்தாலுமே கூட இது மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு ஆதாரம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சம்பவத்தை சரியான முறையில் தீர விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத வேணா ஏற்றுக்கொள்ளலாம்.